அந்த மனநிலை வந்து அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும். மூட் வந்து லோல இருந்து அப் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப லோ ஆகும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு நாள்ல நம்ம பண்ணுவோம். ஒருத்தருடைய பர்சனாலிட்டியுமே அவங்களுடைய மூட் வேரியேஷன்ஸ், அவங்களோட மனநிலையை வந்து பாசிட்டிவா பாதிக்குமா இல்லை நெகட்டிவா பாதிக்குமான்றது வந்து பர்சனாலிட்டியுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பெண்கள் வந்து அதிகமா வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஸோ இமோஷன்ஸ் வந்து ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியவங்க வந்து கேர்ள்ஸ் வந்து தே எக்ஸ்பிரஸ் மோர் தேன் த மென். வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம மேக்னஸ் மினி பைட்ஸில் வந்து இமோஷன்ஸ், மூட்ஸ் இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். இமோஷன்ஸ் அப்படின்னா உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். மூட்ஸ் அப்படிங்கும்போது நம்மளோட மனநிலை. ஸோ மனநிலை அப்படின்றது வந்து ரொம்ப ப்ராடர் ஆஸ்பெக்டாக இருக்கும். மனநிலை ஒரு மனநிலையிலேயே நம்ம வந்து பல நாட்கள் கூட வந்து இருக்கலாம். வேற உணர்ச்சிகள் அப்படின்னு பார்த்துருச்சு, இமோஷன்ஸ்ன்னு பார்த்துருச்சு. அது வந்து மாறுபட்டுட்டே இருக்கும். ஒரு ஒரு பர்சன் வந்து திடீர்னு திட்டுறாங்கிற போது நமக்கு கோபம் வரலாம், அழுகை வரலாம். பட் அது ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸில் சரியாயிடும். அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சிரிக்கிறோம், அது ஒரு 2 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அதோட சரியாயிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்துருக்கோம். மனநிலை அப்படின்னு எடுக்கும்போது மூட்ஸ் அப்படின்றச்ச ரெண்டு டைப் தான் இருக்கும். எதர் பாசிட்டிவ் மூட் ஆர் நெகட்டிவ் மூட். ஒரு நல்ல மனநிலையில் இருக்கலாம், இல்லாட்டி வந்துட்டு ஒரு நெகட்டிவான மனநிலையில் நம்ம வந்து இருக்கலாம். வேறஸ் இமோஷன்ஸ்ன்னு எடுத்தோம்னா வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்கு. நவரசங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த நவரசங்களும் என்னென்னா ஒரு 9 types ஆஃப் இமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்துறது தான். ஒரு கருணையான ஒரு உணர்ச்சின்னு சொல்லலாம், இல்லை கோபம்ன்றது ஒரு உணர்ச்சி, இல்லை சந்தோஷம்ன்றது உணர்ச்சி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உணர்வுகள் இருக்குது. இதில் மெயினாக நம்ம வந்து ஒரு 9 types வந்து நம்ம மெயினாக வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ இந்த இமோஷன்ஸை வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த இமோஷன்ஸை என்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம இப்போ வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாள் அப்படின்னு தொடங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப அப்படியே பரபரப்பர நம்ம வந்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். நம்ம காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் இருந்தாலும் வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து சமைக்கணும், அந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்கும். பிள்ளைங்களை ஸ்கூல் கட்டணும் அப்படின்னு இருக்கும். இல்லை ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பி வர வரைக்கும் அந்த டென்ஷன் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறச்ச வந்துட்டு மூட் வந்து காலையில் வந்து இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் வந்து மோஸ்ட்லி அந்த நெகட்டிவானது தான் இருக்கும். அது வந்து ஒரு 12 மணி போல தான் ஒரு பீக்கில் வந்து வரும். பாசிட்டிவான மூடுக்கு வர்றதுக்கு வந்துட்டு ஒரு 11 o'clock மேலே தான். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வந்தாச்சுன்னா அட்லீஸ்ட் அகேன் அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே செட்டில் ஆகி என்னென்ன ஒர்க் இருக்குது அதெல்லாம் எடுத்து முடிச்சு ஒரு 12 o'clock போல தான் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான மூட் வரும். ஸோ அது வந்து அப்படியே ஈவினிங் வரைக்கும் இருக்கும். திரும்ப அகெயின் வந்து ரொம்ப நைட்டு பார்த்தோம்னா அடுத்த நாளைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம வந்து எடுத்துருக்கிறதுனால திரும்ப அகெயின் நெகட்டிவ் மூட் வந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மனநிலை வந்து அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும். மூட் வந்து லோவில் இருந்து அப் ஆகி அதுக்கப்புறம் திரும்ப லோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு நாளில் நம்ம பண்ணணும். அதே மாதிரி ஒரு வீக்கில் ஒரு வாரத்தில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போது சண்டே என்னதான் வந்து அது வந்து ஹாலிடே அப்படின்னாலும் சண்டே காலையில் எழுந்திருக்கிற வரைக்கும் தான் வந்துட்டு அந்த ஹாலிடே மூடு தான். மற்றபடி பார்த்தோம்னா அடுத்து அந்த வரப்போகிற வாரத்துக்கான என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் வந்துட்டு இருக்கும். அடுத்த நாள் என்ன பண்ணுறது அப்படின்றது இருக்கும், எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்ற வேலைகள் இருக்கும். இல்லை சண்டே வீட்டில் செய்யக்கூடிய வீட்டு வேலைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ சண்டே மண்டே வந்து யூஸ்வலி வந்துட்டு அந்த நெகட்டிவ் மூடில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே போல் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி திரும்ப ஃப்ரைடே சாட்டர்டே அது வரும்போது தான் வந்து நல்ல ஒரு மனநிலை, இல்லை பாசிட்டிவான ஒரு மனநிலை. பிகாஸ் வீக்கெண்ட் அப்படின்னு வரனால அப்போ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலையில் இருக்கும். ஸோ ஒரு வாரத்துடைய நாட்களும் சரி, ஒரு நாளுடைய டைம் நேரமும் சரி, நம்மளுடைய மூடை வந்து மூட் வேரியேஷன்ஸை வந்து இந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அது போக பர்சனாலிட்டி, நம்மளோட பர்சனாலிட்டியுமே வந்துட்டு மூட்ஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து உள்ளே எடுத்துக்கிறோம், அஃபெக்ட் ஆகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஒரு 2 பேரை கூப்பிடுறேன், 2 பேரும் ஒரே தப்பு செஞ்சுருக்காங்க, அவங்கள திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு அப்படியே கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலைன்ற மாதிரி இப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஏதோ தூசி தட்டினாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டு அவர் பட்டு வேலை தப்பு.
இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரா, ஐயோ மேடம் இப்படி திட்டாங்களே, நம்ம இப்படி தப்பு பண்ணுறோமே, அதை சரி பண்ணணுமே அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுவார். ஸோ இதில் என்ன ஆகும்னா, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே தப்பு தான் பண்ணியிருக்காங்க, ஒரே மாதிரி தான் நம்ம திட்டிருக்கோம் அப்படின்னாலும், அவங்களுடைய பர்சனாலிட்டியை பொறுத்து அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகிறது வந்து அந்த வேரியேஷன் வந்து இருக்கும். ஸோ ஒருத்தருடைய பர்சனாலிட்டியுமே அவங்களுடைய மூட் வேரியேஷன்ஸ், அவங்களோட மனநிலையை வந்து பாசிட்டிவாக பாதிக்குமா இல்லை நெகட்டிவாக பாதிக்குமான்றது வந்து பர்சனாலிட்டியுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அடுத்தது பார்த்தோம்னா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட ஒரு கெட் டுகெதர், ஃபேமிலின்றத விட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு நம்ம போகிறச்சேன், வெளியில் போகிறோம், நல்லா ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லை சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய மூட்ஸ் வந்து பயங்கர அப்ஸ்விங்கில் இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நிறைய சோஷியல் கேதரிங்ஸ்க்கு நம்ம போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இது எல்லாமே என்னென்னா நமக்கு வந்துட்டு அந்த பாசிட்டிவான ஒரு மனநிலையை வந்து நம்ம கொண்டு போய் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்துட்டு செய்யலாம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா, ஒரு பர்சன் வந்துட்டு தூங்குறாங்க, நல்ல தூக்கம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மூடு அடுத்த நாள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. பட் தூக்கம் வந்து சரியாக இல்லை, ப்ரீவியஸ் டே நைட் வந்து சரியாக தூங்கலை அப்படிங்கும்போது அதுவுமே அவங்களோட மூடு அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது கம்மியாக தூங்குறாங்க அப்படின்னா அது வந்து சிலர் வந்து மெடிடேஷன் யோகா மூலமாக அதை வந்து சரிப்படுத்துவாங்க. பிகாஸ் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையை வந்து உருவாக்கும், மூட் வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும். பிகாஸ் வி எக்ஸ்க்ரீட், நமக்கு வந்து ஒரு இன்டேக் எப்படி ரொம்ப முக்கியமோ, சாப்பிட்றதோ தண்ணி குடிக்கிறதோ எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ அதோட பல மடங்கு முக்கியம் வந்து எக்ஸ்க்ரீஷன். ஸோ வியர்வையெல்லாம் வந்து வெளியில் வருது காலையில் அப்படிங்கும்போது அந்த நெகட்டிவிட்டி வந்து கொஞ்சம் வெளியில் போய் நமக்குள்ளே வந்துட்டு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் வரும். ஸோ பாசிட்டிவான மூட் இருக்கும். இது வந்து எஸ்பெஷலி வந்து கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க, கொஞ்சம் வந்து டிப்ரெஸ்டாக இருக்கவங்க, மனநிலை வந்து கொஞ்சம் அழுத்தத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அந்த டைமில் தான் ஓவராக வந்து தூங்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. பட் அவங்க அந்த நேரத்தில் வந்து மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எக்ஸசைஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நல்ல பாடல்கள் கேட்கலாம், அந்த எக்ஸசைஸ் பண்ணச்சே கொஞ்சம் நல்லா வேகமாக பண்ணுறதுக்காக பாடல்கள் கேட்கலாம், இல்லை வேறு எனி ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் லைக் டான்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்வெட் ஆகிறதுனால அது வந்து ஸ்வெட் தெரப்பின்னே சொல்லலாம். ஸோ உடம்புல வந்து அந்த ஸ்வெட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா அந்த மூடே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்லா பாசிட்டிவாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ டிப்ரெஸ்டு பீப்புளுக்கு வந்துட்டு மோர் தேன் ஸ்லீப் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இது தவிர வந்து ஏஜ் வைஸாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ்னால் வந்து இமோஷன்ஸ் வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்களா, இல்லை வயசானவங்க நல்லா ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 94 இயர்ஸ் இருக்கிற பீப்புளோட. ஸோ அதில் பார்த்தோம்னா ஆஸ் தே க்ரோ ஏஜை வந்து அவங்களுக்கு ஆக ஆக த வே தே ஹேண்டில் இமோஷன்ஸ், அதுவும் எஸ்பெஷலி நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு அவங்கள அஃபெக்ட் பண்ணதில்லை. நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து அந்தளவுக்கு அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்றது ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் ஆக ஆக நம்ம நினைப்போம் யங் ஏஜில் தான் வந்து நல்லா இமோஷன்ஸ் வந்து நல்லா இதுவாக இருக்கும், ஓல்ட் ஏஜ் ஆக ஆக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. பட் இட் இஸ் நாட் லைக் ஓல்ட் ஆக ஆக வந்துட்டு நெகட்டிவ் இமோஷன்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் மெயில் ஃபீமேல் ஜெண்டர் வைஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. ஸோ இமோஷன்ஸ் வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியவங்க வந்து கேர்ள்ஸ் வந்து தே எக்ஸ்ப்ரெஸ் மோர் தேன் த மென். ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பார்த்தோம்னா மென்னை வந்து அவங்களுக்கு எந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஸோ அழுக வந்துன்னா அழக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வளர்த்துருப்பாங்க. ஸோ கேர்ள்ஸ் பொறுத்தளவில் வந்துட்டு தே ஆர் வெரி ஃப்ரீ, அந்த ஃபேமிலிக்குள்ளே அட்லீஸ்ட் இருக்கிறச்சு வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. அதனால தான் அவங்களோட மொழியும் சரி பேச்சும் சரி என்ன ஒரு இதுனாலும் வந்துட்டு ஃபேஸ்லேயே வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். நெகட்டிவ் இமோஷன்ஸும் சரி இல்லை பாசிட்டிவ் இமோஷன்ஸ்னாலும் சரி ரெண்டுமே வந்து அவங்களால நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக அப்படின்னால. பட் அதில் ஒன்று மட்டும் அவங்க வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது குறைக்கிறாங்க அப்படின்னா வந்து கோபம், ஆங்கர் அப்படின்ற நெகட்டிவ் இமோஷன் வந்து விமன் வந்து கொஞ்சம் குறைச்சி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. மென் வந்து பார்த்தோம்னா எது கேட்டாலும் சட்டு சட்டு நம்மளோட கோபத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எவ்ரி மினிட்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கோபம் வந்து வந்ததுனால அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. வேற விமன் பொறுத்த அளவில்
கோபத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி மென் எக்ஸ்பிரஸ் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் தே ட்ரை டு கண்ட்ரோல் திஸ் பர்டிகுலர் நெகட்டிவ் இமோஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் பண்ணுவாங்க. மற்றபடி எல்லாமே பார்த்தோம்னா பெண்கள் தான் வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க, எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப காட்டுவாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எனி இமோஷன். ஸோ இப்போ இந்த இமோஷன்ஸ், இந்த உணர்ச்சிகள், மனநிலை, இதை பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா, இதுக்கு எதுவும் அவசியம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.